இது எங்க போயிடும்? இந்த அஃப்ரைடுக்கு அப்புறம் இங்க என்ன வார்த்தை வரும்? ஆஃப் அஃப்ரைடுக்கு அப்புறம் ஆஃப் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கலகேஷன் வாங்க. லுக் அட் தட், திஸ் வேர்ட் இஸ் கால்டு கலகேஷன், கோலொகேஷன். நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் கலகேஷன் தெரிஞ்சாக்க நிறைய விஷயங்களை அகாம்ப்ளிஷ் பண்ணலாம், கான்ஃபிடென்ஸ் வரும், நம்ம தப்பு இல்லைன்னு பேசுறது. கோலொகேஷன் தான் கலகேஷனாக மாறுது. ரொம்ப முக்கியம், பார்த்தா சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கான்செப்ட், ஆனால் வெரி வெரி எஃபெக்டிவ், வெரி 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 எஃபெக்டிவ் கான்செப்ட். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், நம்ம நினைச்சு பார்க்கறத விட அதிகமாக அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஆல் ரைட், வி கேன் கோ வித் இட் வெரி குயிக்லி. இப்போ சிமிலர் டூ சோ சிமிலர் சிமிலர்னா உங்களுக்கு இங்க தான் வரும், ரைட்? டூ டூ இப்ப டூ, இப்ப சொல்லுங்க சுப்பீரியர். சுப்பீரியர் சுப்பீரியர் ஆஃபா சோ இப்ப மேல அங்க லிஸ்ட் பண்ணிருக்கிற இந்த எட்டு வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாத்தீங்க. இப்ப எவ்வளவு வார்த்தை இது பண்ண போறோம்னு பாருங்க. சுப்பீரியர் சுதா மேம், மணி நீங்க ஃபேஸ் ஆன் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணி. என்ன வரும், என்ன வார்த்தை வரும் சுப்பீரியருக்கு அப்புறம்? டூ சுப்பீரியர் டூ. இப்ப பாருங்க, நீங்க இன்ஃபீரியர் அதில் போடணும். ஐ எம் இன்ஃபீரியர் டு ஹிம், ஐ எம் சுப்பீரியர் டு ஹிம் இப்படின்னு அவங்க சொல்றது. இது இதோட தான் அது சேர்ந்து வர்றப்ப இதனால அதை ஞாபகம் வச்சுக்கலாம், அதனால இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபார் ஷுர். பாருங்க, கிரேட்ஃபுல், நன்றி, நன்றியோட இருக்கிறது. ஆ இல்லையே, வித் கேர்ஃபுல் வித் ஐ ஆம் கிரேட்ஃபுல் டாஷ் ஹிம். ரொம்ப சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் மைண்ட்ல கொண்டு வரலாம். வித் ஹிம் இல்ல, கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் வந்து ஃபார் ஹிம ஃபார், ஃபார் ஹிம் ஏன்னா கிரேட்ஃபுல்னா மீனிங் வந்து தேங்க்ஃபுல். தேங்க்ஃபுல்லும் அங்கே வந்து ரெண்டும் ஒன்று தான். நோட் இட் டவுன், நோட் பண்ணிக்கிங்க. லிட்டில் பிட் ஸ்லோவாக தான் போவேன், ஆனால் நிறைய கவர் பண்ணுறோம் இன்னைக்கு. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் வச்சு இவ்வளோ வேர்ட்ஸ் கொண்டு வரலாமா அப்படிங்கிறது இருக்கும். மேரீடு, மேரிட் வித் டூ மேரீடுனாலே வித் டூ தான், டூ தான். மேரிட் டூ மேரீடுனாலே, மேரிட் மேரீடு டூ மேரிட் டூ மேரீடுனாலே டூ தான், நோட் பண்ணிக்கிங்க. மேரீடுனாலே டூ தான். ஆல்வேஸ் ரிமெம்பர், இது இங்கிலீஷும் தமிழும் அப்படியே நீங்க தமிழ் படுத்தணும் அர்த்தம் கிடையாது. அதே சமயத்தில் பாருங்க, ஈகர், ஈகர் டு ஓ அது தமிழ் படுத்தினதுனால வந்து கஷ்டம். என்னவா ஆஃப் இருக்கலாம் அபவ் ஈகருக்கு? ஆஃபர் ஈகர் ஃபார், ஃபார் ஈகர் வார் ஃபார், ஈகருக்கு வந்து ஃபார் தான். நீங்க நிறைய படிக்க படிக்க அது வந்துடும். படி சர்வரோக நிவாரணியதுங்க, ரீடிங் தான். எல்லா தொல்லைகளுக்கும், மொழியில உள்ள எல்லா தொல்லைகளையும் போக்குறது வந்து அதுதான். ஆல் ரைட், இப்ப பாருங்க, வில் ஹாவ் ஒன் மோர் ஹியர். எஸ் புடவாசல் மணி, ரெண்டு கிளாஸ் ஆப்சென்ட். பிரில்லியன்ட், பிரில்லியன்ட்க்கு என்ன? பிரில்லியன்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஓ ஓ பாருங்க, பிரில்லியன்ட் அட், லுக் அட் திஸ். இதுல இருந்து ஒரு பெரிய விஷயமே நீங்க கத்துக்கலாம், நீங்க உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு பாருங்க. பிரில்லியன்ட் அட், குட் அட், லுக் அட் தட், குட் அட், பேட் அட், லுக் அட் தட், பர்ஃபெக்ட் அட். நம்ம குட் இன் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவோம், தப்பா சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. குட் அட், குட் அட், பேட் அட், பர்ஃபெக்ட் அட், இதுதான் ஸ்கில் அட். சார் எக்ஸ்கியூஸ் மீ நோ, லோட் பண்ணுங்க, சொல்லுங்க. சார், நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்களா சார்? எதுவும் இல்லை, இந்த வார்த்தை வந்தா அந்த வார்த்தை வரும். இப்ப பாருங்க,
ஐ ஆம் குட். எப்படி போடுவோம் இதுல? இந்த இடம் ஸ்ட்ராங்கா நம்ம இருக்க மாட்டோம். மேக்ஸ் மேக்ஸ்ல நல்லா பண்றேன் அப்படின்னா இங்க என்ன அர்த்து போடுவீங்க? மேக்ஸ், அர்த்து மேக்ஸ், அட்டில் அர்த்து தான் மேக்ஸ். போடணும், இன்னும் போடக்கூடாது. பேசிக்கா இந்த ப்ரொபோசிஷன் வர்றப்ப நம்ம வில் டென்ட் டு டூ இன்னும் போட்டுருவோம். ஐ ஆம் பேட் அட் மேக்ஸ் அட் சயின்ஸ் நீங்க போடுவீங்க. ஓ இப்படிதான் போடணும். இந்த இடத்துல இன்னும் போட்டக்கூடாது. இப்ப லாஸ்ட் டைம் நம்ம பண்ணோம், ஒண்ணும் கிடையாது. இதுல பாருங்க, ரொம்ப ஈஸியான விஷயம் பண்ணிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு விட்டோம். ப்ரவுட் என்ன வருங்க? ஆஃப், ப்ரௌட் ஆஃப், ப்ரவுட் ஆஃப். ஆஃப் தான் வரும். நல்லா பாத்துங்க, ப்ரவுட் ஆஃப் தான் வரும். லுக் அட் தட். இந்த எட்டு வார்த்தை அவ்வளோ வார்த்தைகளை சுத்தி சொல்ல நினைக்கும். நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு அத்தனை வார்த்தை வந்துகிட்டு இருக்கும். வி வில் டேக் கேர் ஆஃப் தட். இதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்றேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம் அதுல. ஓகே, இதுல வந்து நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம வில் சி தட். ஏன்னா இதுல முக்கியமான வார்த்தையெல்லாம் இருக்கும். நீங்க அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம், இதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். தட்ஸ் ஐடியா கேம். ஆல் ரைட். போலாமா? வில் கெட் கோயிங் ஆன் திஸ். ஹியர் யூ கோ. நான் ஒரு வேர்ட் இங்கே இது பண்ணுறேன். மல்டிபிள் இது ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்படி ப்ராப்ளம் கொடுக்குது. பட் ஐ வில் கோ வித் ஒன் ஆஃப் தோஸ். இங்க கிராஜுவேட். அட்டு சார் அட்டு தான் எங்கு சார். இல்ல கிராஜுவேட். இல்ல, இப்போ டெலபோர்ட் யுவர் செல்ஃப்ல வர்றப்ப ஐ பாஸ்ட் அவுட் எல்லாம் சொல்லாம ஐ கிராஜுவேட்டட். கிராஜுவேட்டுக்கு இல்ல ஆன் கிராஜுவேட் ஆன் இல்ல, கிராஜுவேட்டட். இப்ப நல்லா பாத்துங்க, எப்பயுமே கிராஜுவேட்டட். எந்த யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டட் ஃப்ரம்? நீங்க இயர் போட்டீங்கன்னா வேணா இன்னும் வருவோம், அச்சலாம் வராது. கிராஜுவேட் ஃப்ரம், ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் இந்த காலேஜ் இந்த இது. ஸோ கிராஜுவேட்டுங்கிறப்ப ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்ல, நிறைய வரும். நம்ம இன்னைக்கே பார்க்க போறோம் அந்த நிறைய உள்ளதை. அசோசியேட். சார் அசோசியேட் ஆஃப். ஓகே ஓ, அது வேற. சார், அப்படி சார் நம்ம அசோசியேட் வந்தாலே அதுக்கு அடுத்த வார்த்தை அது வரும் வேர்ப். அது நீங்க சொல்ற அசோசியேட்ஸ் சொல்றது வித் அசோசியேட் வந்தாலே வித்து தான். ஐ எம் அசோசியேட்டட் வித் யூ. நீங்க சும்மா நீங்க போட்டாலும் ஒன்றும் இல்லை. பாத்துங்க, இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க கட்டாயமா உங்க ரீடிங்லயோ லிசனிங்லயோ நீங்க வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஈஸியானது கொடுப்போம், அது மூலமா கஷ்டத்துக்கு கொடுக்கும். ஹேப்பன் அன்னைக்கு படித்தோம். ஹேப்பன் நீங்க மைண்ட்ல போட்டு பாருங்க, ஒரு சின்ன வாக்கியத்தை. இல்லையே, ஏதோ ஒரு கஷ்டமா தெரியுதா? இது கஷ்டம் கிடையாது, இது எல்லா வார்த்தையும் சிம்பிள் வார்த்தை தான். வாட் ஹேப்பன் டு டேஷ் ஹிம்? வாட் ஹேப்பன் டேஷ் ஹிம் டு? எவ்வளவு வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம், எப்படி பாத்தீங்களா? மனசுல அது மனசுல வர மாட்டேங்குது பாத்தீங்களா, வர மாட்டேங்குது பாத்தீங்களா? பிகாஸ் தட்ஸ் happened to தட் நாட் தட் இஸ் நாட் எ குட் சைன். இல்ல, யூ ஹாவ் டு மேக் ஷுர் இட்ஸ் கம்மிங் ஆன். ரெக்கவர். ஃப்ரம் சார், ஃப்ரம் வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப இந்த அளவு வருது இல்லையா? ரெக்கவர் வருது இல்லையா? இப்ப பாருங்க, ஃபால். ஆஃப், ஆஃப் ஆஃப், ஆஃப் ஆ, அது அட்வெர்ப், அட்வெர்ப் ஃபால் ஆஃப். பட் நம்ம ப்ரொபோசிஷன் பாக்குறோம். ஃபார் வருவோம் சார், ஃபார், ஃபால், இல்ல ஃபார். ஃபால் இல்லையே, இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபாலோ மேலே இருந்து ஃபாலோ விழுவுறது. மே ஃபால் ஃபாலோ ஃப்ரம்,
fall from. from Fall from. Look at that. Resign. far Resign from the. பாருங்க இங்கே பாருங்க இது எவ்வளவு எழுத்து எவ்வளவு இது நீங்க ரிட்டையர் வா ரிட்டையர் retire இப்ப பேஸ் based on பேஸ் based on அதான் பேஸ் ஆன் தான் on பேஸ் ஆன் based on based on ஓகே நல்லா பாருங்க ரிலை ஆன் நல்லா பாருங்க டிபெண்ட் ஆன் வா எவ்வளவு எவ்வளவு வருது பாருங்க இன்சிஸ்ட் நல்லதான் வலியுறுத்துது இன்சிஸ்ட் ஆன் நினைச்ச பார்க்க முடியாது திடீர்னு பார்த்தா 100 வார்த்தை வந்திருக்கும் 100 கலெக்கேஷன் நமக்கு தெரியுமா அப்படின்னு ஏன்னா இந்த கலெக்கேஷன் வச்சு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தப்பு இல்லாம நீங்க பண்ணிடலாம் எப்படி டென்ஸ் வச்சு நீங்க சிம்பிள் சிம்பிள் ஒரு டென்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு தப்பு இல்லாம வருது இல்ல இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் ஆகிட்டே போகும் எது ஆட் ஆகும் எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒன் ஆஃப் தீஸ் 8 ப்ரொபோசிஷன்ஸ் வருதோ ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் சென்டென்ஸ் தப்பே இல்லை பார்ன் ஆன் பார்ன் இன் கிராஜுவேட்டட் இன் ஃப்ரம் அது எப்படி வருது பாருங்க எவ்வளவு வருது பாருங்க சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு சார் அப்ளை பர்டிகுலரா ஒரு இடத்துல அப்ளை 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 டு ஐ வாண்ட் டு அப்ளை அப்ளை டாஸ் த ஜாப் டு டு தான் சார் அப்ளை டு அப்ளை ஓ டு நம்ம தப்பான ஃபார் த ஜாப் ஃபார் த அப்ளை ஜாப் ஃபார் த ஜாப் தான் ஃபார் பண்ணுவோம் அப்ளை டூ ரைட்ஸ் பண்ண கரெக்ட் கூடாது கரெக்ட் ஓ அந்த அப்ளை டு ஃபார் வச்சு உங்க லாங்குவேஜை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அப்ளை ஃபார் அப்ளை டு அப்ளை ஃபார் பார் இது வந்து நம்ம தமிழ்ல வர்றது ஒரு கஷ்டம் தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது நீங்க லிஸ்ட் பண்ணுங்க ஒரு 100 வார்த்தை இன்னைக்கு அந்த 100 வார்த்தையே நிம்மதியை கொடுக்கும் வா இதுக்கப்புறம் இவ்வளவுதான் வருமானு இந்த பாருங்க ப்ரிவெண்ட் ஈஸி ஈஸி இதெல்லாம் ஸ்டாண்டர்டு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்துடும் ப்ரிவென்ட் டு இல்ல நீங்க அந்த ப்ரிவென்ட் ஆன் ரீடிங் பத்தலன்னு அர்த்தம் ரீடிங் வர வர அப்படியே ஃபிட் ஆயிடும் ப்ரிவென்ட் வந்தா ஃப்ரம் ஓகே ஆல் ரைட் இப்ப போடலாம் இது விட்டுட்டேன் பண்ணி இருப்பேன் இப்ப பாருங்க நான் வந்து இன்ட்ரெஸ்டட்னு போடுறேன் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்டட் இன் நீங்க ஆல்வேஸ் ரொம்ப அந்த வார்த்தை வந்து அங்க வரும் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் ரைட் கங்கிராச்சுலேட் டூ இல்ல ஐ கங்கிராச்சுலேட்டட் ஹிம் ஆன் நீங்க நிறைய படிக்க படிக்க ஃபிட் ஆயிடும் அது ஃபிட் ஆயிடும் கவலைப்பட வேணாம் ஃபிட் ஆயிடும் ரொம்ப சிம்பிளா வந்துடும் அது ஒண்ணும் பெரிய அப்பலஜைஸ் மன்னிப்பு கேட்கறது அப்பலஜைஸ் ஆஃப் ஓ ஃபார் சார் ஃபார் 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 அப்பலஜைஸ் ஃபார் ஐ அப்பலஜைஸ் ஃபார் திஸ் ஃபார் மை மிஸ்டேக் மன்னிப்பு கேட்கறது அப்பலஜைஸ் பாரோ அடிங்க அடிங்க பாரோ ஃப்ரம் 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க ஃப்ரம் இதை வச்சு ஃப்ரம் சின்ன எஸ் சின்ன வாக்கியம் எப்படி அமைக்கிறதுங்கிறது அடுத்தடுத்த வாய் கிளாஸ்ல பண்ணுவோம் வந்தா இந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தை வந்துடும் இந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தை வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு இதுதான் வந்து இருக்கணும் டீல் டீல் டிஇஎல் சார் டீல் வித் டீல் வித் டீல் வித் டோன்ட் டீல் வித் ஹிம் எப்படி வருது பாருங்க எப்படி வருது பாருங்க ப்ரிப்பேர் ஃபார் ஃபார் ஐ வாண்ட் ப்ரிப்பேர் டு ஃபார் ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம் லுக் அட் தட் நிறைய பேர் இந்த ப்ரப்போசிஷன் இல்லாம தப்பு பண்ணிடுவாங்க அது அது ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்படி கிடையாது இது வந்து அது வந்துடும் அது வந்தா இது வந்துடும் பே பிஏஒய் பே டூ டூ பே டூ ஓ ஃப்ரம் பே ஃப்ரம் ஐ வாண்ட் டு பே ஃபார் பே பே ஃபார் ஃபார் பே ஃபார் பே டூ சொல்லக்கூடாது அது இந்தியாவுக்கே உள்ள இது நம்ம டூ போட்டு மாத்திடுவோம் அப்ளை ஃபார் பே ஃபார் லுக் அட் தட் சார் டூ எங்க யூஸ் பண்ணும் ஃபார் எங்க யூஸ் பண்ணும் சார் இல்ல அது நம்ம டூ யூஸே பண்ணக்கூடாது அதான் உண்மை அதான் உண்மை பே கிம் தான் பே டு கிம் இல்ல பே கிம் இல்ல பே ஃபார் திஸ் நீங்க டூ வராது அதுதான் சொல்ல வர்றது ரெஃபர் ஃப்ரம் ஃப்ரம் ஓ
ரெஃபர் ரெஃபர் டு. ரெஃபர் டு, எப்பயுமே ரெஃபர் டு. நல்லா பாத்துங்க, ரெஃபர் செப்பரேட். செப்பரேட் ஆஃப் ஆஃப் ஓ ஃப்ரம், செப்பரேட் ஃப்ரம் தான் சார். ஃப்ரம் தான் வரும், பாரோ ஃப்ரம், செப்பரேட் ஃப்ரம். நல்லா பாத்துக்கங்க, நம்ம சிம்பிளா நினைக்கிறோம், இது ஒரு பெரிய கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு நிறைய முழு வாக்கியங்கள் தப்பு இல்லாம நீங்க பண்ணலாம். வெயிட் ஃபார், வெயிட் ஃபார். வெயிட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படிம்பாங்களே, வெயிட், வெரி நைஸ். கான்சென்ட்ரேட். டூ டூ சார், ஆல் கான்சென்ட்ரேட் ஆன், எப்பயுமே ஆல் ஞாபகம் வச்சுங்க, கான்சென்ட்ரேட் ஆன். இது ரொம்ப பெரிய பெரிய அளவில் இன்வால்வ், ஈடுபடுறது, இன் இன்வால்வ் இன், அருமை 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 அருமை. சாதாரண விஷயம் இல்லை இது, அப்படியே பார்த்தா நம்ம இது வந்து அப்படியே எகிரும். எலாபரேட். டூ எலபரேட் டூ. எலாபரேட், விவரிக்கிறது, விவரிக்கிறது, எலாபரேட் பண்றது. About ஆன், on எபோட் வந்து elaborate. லூஸ் வேர்டு, ரொம்ப லூஸ் வேர்டு, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. எபோட் நம்ம பக்காவானா அது வந்து எலாபரேட் ஆன், கான்சென்ட்ரேட் ஆன், கங்கராச்சுலேட் ஆன், இன்சிஸ்ட் ஆன், பிக் வேர்ட்ஸ். எவ்வளவு குவாலிட்டி வேர்ட்ஸ் அந்த ஆனுக்கு வந்து பாருங்க. ஆன் வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இம்போஸ், இம்போஸ் பண்றது, Impose means இம்போஸ்ல மேல திணிக்கிறது, ஹிந்தி, வலியுறுத்துறது. ஹிந்தி இம்போசிஷன், திணிக்கிறது. இம்போஸ் ஆன், பாருங்க, இம்பாக்ட் ஆன், பிக் ஒன், இம்பாக்ட் ஆன், நோட் பண்ணிக்கிங். சர்ச். Search from ஓ, சர்ச் search ஐஸ். on on the ஓ, on search. தட் ஆன் இஸ் டிஃபரண்ட், தட் வெர்ப், நம்ம ப்ரொபோஷன் வெர்ப். I am searching dash this. For I this, yeah, அவ்வளவுதான், அவ்வளவு வந்துருச்சு பாருங்க. இப்படி கேஷுவலா வரும், கேஷுவலா வரும் தான் அதர் ப்ரொபோஷன். நம்ம ஃப்ரேசல் உள்ள அட்வெர்ப் பத்தி நம்ம பேசலைங்க. ஆஸ்க், to ask to. ஆஸ்க் him, அது டூ கிடையாது, அது டூ வராது. ஐ எம் ஆஸ்கிங் டேஷ் திஸ். For this. பார், அதுதான் உண்மை. நீங்க நல்ல கான்வர்சேஷன்ல உன்னிப்பா கவனிச்ச போதும், அந்த டூவை வச்சு இதை பயந்துட வேண்டாம், அது மிஸ்லீட் ஆகிட வேண்டாம். ரைட், அடாப்ட். எப்பயும் பாருங்க, அடாப்ட் டு திஸ், அடாப்ட் டு திஸ், அடாப்ட், தன்மை ஒத்து போறது. அடாப்ட் டு திஸ் சிச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்காக மாறி போயிடுறது, வளைஞ்சு கொடுத்து போறது. அடாப்ட் டு. ஆட், உங்க உள்ள எட்டு ஒன்பது வார்த்தை தான். Add to, ஆட் டு, two வெரி குட். பர்மிட், தான் சார, permit two. டு, வெரி குட், வெரி குட், வெரி குட். கொலாய்டு, நம்ம மோதுறது, கொலாய்டு, Far. கொலாய்டு எப்பயுமே மோதிக்கிறது. கொலாய்டு வித் ஈச் அதர், அந்த இதுலாம் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் எல்லாம் டெய்லி பேப்பர்ல வரும். யாரோ ஏதோ ஒண்ணு மோதிக்கும், பாக்குறவங்க அந்த துக்க செயல் பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, அந்த இது வித்துல பார்த்துக்கிட்டே வரும் இருப்போம். எஸ்கேப். சார், அப்ப அது வித்துல தான் சார் வரணும், நீங்க வித்து மட்டும் வெரி குட், எஸ்கேப் எஸ்கேப் ஃப்ரம், ஃப்ரம். வெரி குட், சூப்பர். இன்ஃபர், இன்டைரக்டா தெரிஞ்சுக்கிறது, இன்டைரக்ட். இன்ஃபர்னா நல்ல வேர்டு அது, இந்த வேர்டு வந்து இந்த வேர்டு இன்ஃபர்னா தெரிஞ்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்க. இன்ஃபர் ஃப்ரம், வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? இன்ஃபர் படம்னா இன்ஃபரன்ஸ், ஏகப்பட்ட படம் டைட்டிலே இன்ஃபர்னு வரும்.
அந்த இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ்ல எல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இல்ல அப்ஜெக்ட், ரொம்ப அற்புதமான வார்த்தை, மறுக்கிறது அப்ஜெக்ட். அப்ஜெக்ட் ஆஃப் ஆஃப் ஓ ஓ ஓ, இந்த மாதிரி அப்ஜெக்ட் ஞாபகம இஸ் வச்சுக்கோங்க. இதை நீங்க ஒரு அடி ரெண்டு அடி பார்த்துட்டு ஒரு புக்கை படிச்சீங்கன்னா வரும் அப்ஜெக்ட். சொல்லுங்க மணி. அப்ஜெக்ட் பஸ் டு மணி, அவ்வளவுதான். அருமை அருமை அருமை. அப்ஜெக்ட் டு நீங்க படிங்க, ஒரு நல்ல புக் எடுத்து, சூப்பரான புக் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏரியா உங்க ஃபீல்ட்ல உள்ள ஒரு புக்கை சூஸ் பண்ணுங்க. ஒரு 1000 பக்கம் உள்ள புக், கிளாசிக் புக் சூஸ் பண்ணுங்க. எல்லாம் வந்து நிற்கும், நூற்றுக்கணக்கான வாட்டி இந்த ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மொழி எப்படி உருவாச்சு? ஒரு பேட்டர்ன் வச்சு தானே உருவாக முடியும், இல்லைன்னா சும்மா உருவாக முடியாது. டிஸ்கஸ் வித்து வித் ப்ரே. டூ ஆர் ஃபார் ப்ரே ஃபார் டூ சொல்ல கூடாது. ஃபார் ப்ரேக்கர் ப்ரே, ப்ரேக்கர் ஐ ப்ரே காட் ஃபார் யூ. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரே டு காட்ன்றோம், அப்படி சொல்ல கூடாது. அதுக்காக ஓட், வோட் ஃபார் வோட் ஃபார் வெரி குட் வெரி குட். வோட் ஃபார் நம்ம கரெக்ட். நிறைய பேர் ஓட் எகெயின்ஸ்டாவே இருக்கோம், ஆனா ஓட் ஃபார் இருக்கணும். எஸ் ஓட் போட்டே ஆகணும், அது ஃபாரா ஒரு ஆளுக்கு போட்டே ஆகணும். ரைட், ஆல் ரைட். ஒரி ஒரி, read about வெரி குட். ஒரி, worry about yes அவ்வளவுதான். இதுதான் கன்சர்ன், கன்சர்ன் ஒரி தான். பாருங்க, ஆன்சியஸ் அப்படின்னாலும் அதேதான், ஆன்சியஸ். பாருங்க, நர்வஸ், நல்லா பாருங்க. அந்த அந்த கேரக்டர் எல்லாம் அப்படியே உள்ள வந்துச்சு பாத்தீங்களா, அப்படியே அதுல உள்ள வருது பாருங்க. பிளேம்னு வந்தா ஜென்ரலா இந்த வார்த்தை தான் வரும், ஜென்ரலா பிளேம் ஆன், டோன்ட் பிளேம் ஆன் அதர்ஸ். அது ரொம்ப பிளேம் முக்கியமான ஒரு வார்த்தையா கருதப்படும். நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸாம்ஸ்ல பிளேம் வந்து ஜென்ரலா வரும், வர்ற மாதிரி பண்ணுவாங்க. அக்யூஸ், குற்றம் சாட்டுறது. இந்த அக்யூஸும் அடிக்கடி வரும் இந்த இன்டர்நேஷனல் டேர்ம்ல. அக்யூஸ் நல்லா பாத்துங்க, அக்யூஸ் அதேதான். அப்ரூவ், அப்ரூவ் ஆஃப், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையில விடக்கூடாது. ஒரு புக், நல்ல புக் எடுத்து படிங்க, எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். ஃபர்கெட் ஃபர்கட்டு ஃபர்கட்டு இதர், பொதுவா ஃபர்கெட் அபவுட் போடுறது. ஃபர்கட் அபவுட் ஃபர்கெட் இந்த பாயிண்ட் எதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, அந்த வேர்ட்ஸ்னால இதை ஞாபகம் வச்சுக்குவோம், இதனால அதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஜலஸ் வராம, ஐ ஆம் ஜலஸ் டேஸ் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கொண்டு வந்து மைண்ட்ல மைண்ட்ல வந்துடும், மைண்ட்ல வந்துடும், அவ்வளவுதான். இந்த ஆஃபீஸ் எல்லாம் இந்த 8-9 வேர்டை நீங்க விடவே முடியாது, அதை வச்சு கெஸ் பண்ணிடுவாங்க. நீங்க நீங்க எங்க வீக்கா இருக்கீங்க பாருங்க. எம்பிஎஸ் போடுங்க, அதை பெருத்த பொறாம. ஜலசுல சின்ன விஷயத்துக்கு, அவன் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கான், எனக்கு நல்லா ட்ரெஸ் இல்லையா? அவன் அவன் ஃபிளைட்டே வச்சிருக்கான், சார்ட்டர் எனக்கு ஃபிளைட்டே இல்ல, என் பேர்ல ஃபிளைட்டே இல்ல அப்படின்னாக்கா எம்பிஎஸ். ரொம்ப பெரிய பெரிய இடத்துக்கு பொறாம போட்டா எம்பிஎஸ். ரைட், ஜலஸ். நல்லா பாருங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நமக்கு பெரிய அளவுல வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம ப்ரௌட் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபாண்ட் ஆஃப். கேப்பபிள், டூ ஓ ஓ கேபிள் ஆஃப் கேப்பபிள். ஃபார் சார், கேபிள் ஃபார் இல்ல, வேற வேற என்ன கேபிள் வரும் ஆஃப் பாத்தீங்களா? ஓகே ஆஃப்
ஆஃபு ரொம்ப தான் வரும், பெரிய. ஆஃபு தான் வரும், ஆஃபு தான் வரும். நல்லா பாத்துங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்மளை சம்டைம்ஸ் நிலப்படைய வச்சிடும். ஃபெமிலியா டூ ஃபார் ஆர் யூ ஃபெமிலியர் வித் திஸ் நல்லா பாத்துங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளை செலவாடி தடுமாற வச்சிடும். சர்டைன். வித் ஓ, ஐ ஆம் சர்டைன் டாஸ் திஸ் ஃபார் திஸ் ஆஃப் திஸ் ஐ ஆம் சர்டைன். ஆஃப் திஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க படிக்க படிக்க ஓடி வந்துடும் உங்களுக்கு. அத அவேர் ஆஃப் அப்பா எப்படி வருது பாத்தீங்களா, அஷேம்டு, ஐ ஆம் அஷேம்டு டாஸ் திஸ் அப்படியே ஒரே சென்டென்ஸ் போடுங்க. ஆஃப் ஆஃப் தான் சார் ஆஃப் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், வந்துருச்சு பாருங்க எப்படி வருது பாருங்க. அதை நீங்க வந்து கான்சியஸா பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க பாத்தீங்களா, அஃப்ரைட் ஆஃப், அஷேம்ட் ஆஃப், அவேர் ஆஃப், போட்டீங்களா, கேப்பபிள் ஆஃப், சர்டன் ஆஃப், கான்சியஸ் 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 வித் வித் சார் வாட் கிடையாது, குட்டி இருக்கா கான்சியஸ் ஆஃப், கான்சியஸ்னஸ் கான்சியஸ் கான்சியஸ் ஆஃப். கான்சியஸ் அட்டாச்ட், தோ அருமை, அடிக்டட். ஃபார் ஓ, அடிக்டட் அமௌண்ட் பாத்தீங்களா, ஆஃப் ரீடிங் பத்த மாட்டேங்குது பாத்தீங்களா. அடடா, டெய்லி நியூஸ் கேட்டுட்டு இருந்தாலே போதுமே வந்துருமே, ஏதோ ஒரு அடிக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்களே. அடிக்டட் டு, இப்பதான் என்னமோ போதை பொருள் பேசுற மாதிரி பேசுறோம், அது காலங்காலமா இருக்குது ரைட், காலங்காலம் அடிக்டட், காலங்காலமா இருக்கு, இன்னமும் இன்னைக்கு வந்தா மாதிரி நியூஸ்ல வருது இல்லையா, அடிக்டட் டு. டெய்லி நியூஸ்ல 90ஸ்ல கேட்டிருக்கேன், 2000ல கேட்டிருக்கேன், ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல கேட்டிருக்கேன் ரைட். அடிக்டட், அடிக்டட் டு, அட்டாச் டு, அப்ஜெக்ட் டு, பர்மிட் டு, ஆட் டு, என்ன மாதிரி ரிதம் வருது பாருங்க, என்ன மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தை வந்தோடனே இங்க வந்துடும். பிளஸ்ட், பிளஸ்ட், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வார்த்தை. நீங்க லெட்டர் எல்லாம் எழுதுறப்ப இப்போ ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்குன்னா அவர் சொல்லுவாரு, ஐ ஆம் பிளஸ்ட் டாஷ் யர் சன். நோ நோ, ஐ ஆம் பிளஸ்ட் டாஷ் யர் சன், எனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறான், ஐ ஆம் பிளஸ்ட் டாஷ் யர் சன். இல்ல, அப்படிப்பட்ட மெயில் தான் நீங்க பார்க்கல அப்ப, அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை, அவர் உடனே நமக்கு எழுதுறாரு, ஐ ஆம் பிளீஸ் டு டெல் யூ திஸ், ஐ ஆம் பிளஸ்ட் வித், ஐ ஆம் பிளஸ்ட் வித் அ சன், வித் அ சைல்ட், பிளஸ்ட், பிளஸ்ட். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர ஈஸி. ஃபேமஸ், ஃபேமஸ் ப்ரவுட், ஃபார் ஃபார் எப்பயுமே ஃபேமஸ் ஃபார், ஃபார் 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 ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே ஃபேமஸ், இதான் இதான் பாப்புலருங்கிற ஒரு பாப்புலர் ஃபார், நோன் ஃபார், இது எல்லாமே ஒரே வார்த்தை தான் பாருங்க. அப்படியே வந்து அந்த கொத்தா வந்து விழுந்து பாருங்க, 100 வார்த்தை பார்த்துட்டோங்கிறது நம்ப முடியுதா, ஏங்க அப்பா எவ்வளவு இதா வருது பாருங்க. அப்ப 100 வார்த்தைல 200 வார்த்தை நீங்க பாத்திருக்கீங்க, ஏன்னா கலகேஷன்ல 2வது வார்த்தை வருது, அந்த ப்ரிபோசிஷன் சேர்க்கறீங்க, அப்ப ஒரு வாயில 200 எக்ஸ்பிரஷன் நீங்க பாக்குறீங்கிறது தான் உண்மை. போர்டு, போர்டு ஒண்ணு இல்ல, போர்டு வித், போர்டு போர்டு வித், போர்டு போர்டு போர்டு, போர்டு போர்டு ரிலேட்டட். டூ அருமை லெட்டர் டூ அருமை ரிலேட்டட் அருமை அருமை, அப்படியே நீங்க லிஸ்ட் பண்ணிக்கோங்க. கேள்விப்பட்டிருக்கு. ஆமா சார், நிறைய இதை நம்ம கேள்விப்படுறோம், உன்னிப்பா கவனிச்சா எல்லாமே நம்ம கேள்விப்படாத. சில்லி,
இட் இஸ் சில்லி டாஷ் யூ. பார் சில்லி ஆஃப் யூ. சில்லி சில்லினாலே ஆஃப் தான், சில்லினாலே ஆஃப் தான், இட் இஸ் சில்லி ஆஃப் யூ. அந்த மூவி எல்லாம் நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தோம்னா வந்துடும் அது. சாட்டிஸ்ஃபைட், satisfied with the... பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பேசிக்கிங்க அலர்ஜிக், அலர்ஜிக், அலர்ஜிக் அலர்ஜிக். அலர்ஜிக் ஏன் ஃப்ரம் லேட் ஆகுது, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? அலர்ஜிக் ஃப்ரம் அலர்ஜிக் டு கத்திரிக்காய் அலர்ஜி, அலர்ஜிக் டு பிரிஞ்சால் பாருங்க, அலர்ஜிக் டு. நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். ஒரு செய்முறை இதுல ஒரு டிவி ஷோல பார்த்தா கூட அந்த ஹோஸ்ட் கேஷுவலா இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அட்ராக்டட் இப்ப பாருங்க, அக்கஸ்டம்டுனாலும் அக்கஸ்டம்னா பழக்கப்பட்டது, அக்கஸ்டம்டு அக்கஸ்டம். இதுவும் கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க நியூஸ் எல்லாம், அக்கஸ்டம் டு. All right. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம குயிக்கா பண்ணதுக்கான, நீங்க அடுத்தாப்புல கொடுக்கப்பட ரீடிங்ல நிறைய நீங்க வந்து ரிலேட் பண்ணுங்க. ரீடிங் வர்றப்ப அது ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாகவே இருக்கும். ஏன்னா நிறைய விஷயம் தெரிய தெரிய என்ன, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய தெரிய அதுல ஆர்வம் அதிகமாகும், அது புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சா என்ன அவங்க இன்வால்வ் ஆகி, புரிஞ்சா பிடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு புரியாததுனாலதான் இப்ப வந்து இப்ப இங்கிலீஷ் பேப்பர் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, ஏங்க அது ஃபுல்லா புரியாது, அதனாலதான் படி. அது புரிஞ்சதுன்னு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து படிச்சிருவாங்க ரைட். நிறைய பேர் தினத்தந்தி நல்லா படிப்பாங்க, புரிய ரொம்ப சிம்பிளா கொடுத்துருவாங்க, ஜாலியா இருக்கும் அப்படியே கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், புரிஞ்சாலே நமக்கு வந்து இது எல்லாமே ஓரளவு வந்துடும். புரியறதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சா போதும். ஓகே, இப்ப நம்ம வந்து ஒன்று பண்ண போறோம், ஒரு எக்ஸசைஸ், ரீடிங் எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ண போறோம். ரீடிங் எப்பயுமே கிவ்ஸ் லைக் ஸ்பீக்கிங் நோக்கி நகர்ற